நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட்ஹேண்ட் ஹைகர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கோம், அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஹேண்ட் டைப்ரைட்டிங் அக்கௌண்டன்சி, அதுக்கான அப்ளிகேஷன் நம்ம போட்டுட்ருக்கோம். அதோட கூட நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் போயிட்டுருக்கு, வெளியே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நம்மகிட்ட அப்ளிகேஷன் போட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா ஓனாக ட்ரை பண்ணுறாங்களே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது குறிப்பாக சொல்லக்கூடியது, சென்ட்ரல் லிஸ்ட் வரலை, அதாவது சென்ட்ரல் லிஸ்ட் ஆப்ஷன் அதில் அதில் ஷோ ஆகலை. ஸோ அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது முழுமையாக தெரில, சரிங்களா, முழுமையாக தெரிய வரல. இருந்தாலும் அப்ளிகேஷனோட லிங்க் நல்லா பாருங்கள், இப்போ தான் விட்டுருக்காங்க. அப்படிங்கும் போது அதில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் என்ன ஆப்ஷன் காட்டுதோ அதை மட்டும் இப்போதைக்கு பண்ணி முடிச்சு வைங்க. என்ன ஆப்ஷன்ஸ் காட்டுதோ அதை மட்டும் இப்போதைக்கு முடிச்சு வைங்க. அதே மாதிரி ஃபைனல் காப்பி வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம். ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டாம், ஃபைனல் எடுத்துகிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் எடுக்க வேண்டாம், பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. இதை பற்றின கன்ஃபார்ம் நியூஸ் நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாராளமாக மற்ற ஸ்டெப்பில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணுங்கள். அதோட சில இடத்துல ஓடிபி ஜென்ரேட் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க, வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ தான் வந்திருக்கனால கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து இஷ்யூ இருக்கலாம். அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுறத வந்து சிஸ்டம் அந்த மாதிரி இதில் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சில மொபைலில் நம்ம ஜென்ரேட் பண்ணாலும் ஜென்ரேட் ஆகாது, அதே மாதிரி அப்டேட் கொடுத்தாலும் அப்டேட் ஆகாது, பிளாங்க் பேஜாக தான் வரும். ஸோ நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அப்டேட் ஆகும். பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருக்குது அல்லது இதை பற்றின விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துப்பாங்க. அதே போல் டவுட்ஸ் கேட்டாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளியர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க, நானுமே முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக நீங்களே போடுறனாலும் எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ மற்றபடி எந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட கூட உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அல்லது நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி நிறைய சொல்லணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக விளக்கம் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. நன்றி.